ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சூரஜ். திருமாளிகை தேவர் ஒரு நாள் நடராஜருக்கு பூஜை பண்ணுறக்காக கையில் பூக்கோடையும் தண்ணி கோடத்தோடையும் போய்கிட்டு இருந்தார். ஒரு குறுகலான சந்து வழியாக அவர் போறக்கு முயற்சி செஞ்ச போது ஒரு பொணத்தை தூக்கிட்டு ஒரு கூட்டம் அந்த வழியாக வந்துகிட்டு இருந்தது. இதை பார்த்த திருமாளிகை தேவர் விநாயகரை துணைக்கு கூப்பிட்டாரு. தடைகளை எல்லாத்தையும் விளக்கி தர்ற விநாயகர் பெருமானே, என்னுடைய இந்த தடையை எனக்காக போக்கியருளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. அவரு வேண்டிக்கிட்ட அடுத்த நிமிஷம் அந்த பாடையில பொணமாய் இருந்தவர் எந்திரிச்சு உக்காந்தாரு. ஆமாங்க, அவருக்கு உயிர் வந்துருச்சு. இத பார்த்த அங்கிருந்த மக்களும் பொணமாய் இருந்தவரும் ஓடி வந்து நம்ம திருமாளிகை தேவரை கும்பிட்டாங்க. அவரோ எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து சிவசிவா அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திருமாளிகை தேவர் எப்போ பூஜை செய்ய போகும்போதும் தான் கையில இருக்கிற பூக்கூடையும் தண்ணி குடத்தையும் எடுத்து மேல வீசிடுவாரு. அந்த பூக்கூடையும் தண்ணி குடமும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரு பின்னாடியே வரும். இப்படிப்பட்ட திருமாளிகை தேவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நல்ல சைவ குடும்பத்துல பிறந்தவர் தான் நம்ம திருமாளிகை தேவர். அவரு சின்ன வயசுல இருந்தே சிவனையும் பார்வதியையும் கும்பிட்டு அவங்களுக்கு படைச்ச நைவேத்தியத்தை மட்டுமே சாப்பிட்டு இருந்தாரு. அவருடைய பரம்பரை வழக்கப்படி அப்ப இருந்த சோழமன்னருக்கு குருநாதரா இருந்தாரு நம்ம திருமாளிகை தேவர். ஒரு தடவை போகர் அவங்க ஊருக்கு வந்திருந்தாரு. போகரை பாக்குறக்காக ஓடி போய் அவருடைய காலில் விழுந்தாரு நம்ம திருமாளிகை தேவர். அவருடைய பக்திய பார்த்த நம்ம போகர் அவருக்கு ஞானோபதேசம் கொடுத்தாரு. எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் போகர் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு. போகர் உபதேசப்படி திருமாளிகை தேவர் நடந்துகிட்டதுனால அவருடைய உடம்பு தங்க மாதிரி மின்ன ஆரம்பிச்சுது. சித்தர்கள்லயே ரொம்ப அழகானவர் நம்ம திருமாளிகை தேவர் தான் அப்படின்னு ஒரு குறிப்பும் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள்னு பாரபட்சமே இல்லாம திருமாளிகை தேவரை பார்க்கறவங்க எல்லாருமே அவருடைய அழகுல மயங்கி நிப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல பிறந்த குழந்தைகள் எல்லாருமே திருமாளிகை தேவருடைய ஜாடையிலேயே பிறக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த அந்த பெண்களுடைய கணவர்களுக்கு எல்லாமே அந்த பெண்கள் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. அந்த காலத்துல நரசிங்கன் அப்படின்னு ஒரு சிற்றரசர் அந்த இடத்துல இருந்தாரு. அவர்கிட்ட போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஐயா இந்த திருமாளிகை தேவர் அப்படிங்கிறவரு ஏதோ ஒரு வசிய சக்தியை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற பெண்களை மயக்கி அவங்க கற்ப எல்லாத்தையும் சூறையாடிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இத கேட்ட நரசிங்கருக்கு கோபம் வந்தது. யார் அந்த திருமாளிகை தேவர், அவரை முதல்ல கெட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாரு. இத கேட்ட சில வீரர்கள் திருமாளிகை தேவரை கட்டி இழுத்துட்டு வர்றக்காக போனாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட திருமாளிகை தேவர் சொன்னாரு, என்ன கெட்டி இழுத்துட்டு போறக்கு வந்திருக்கீங்களா, அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அந்த வீரர்கள் அவங்களையே கைத்தால கட்டிக்கிட்டு நேரா மன்னர்கிட்ட போய் நின்னாங்க. இத பார்த்த மன்னருக்கு பயங்கரமா கோபம் வந்தது. யார் அந்த மந்திரவாதி, இந்த மாதிரி பண்ணுனா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்த சேனாதிபதி, இப்பவே போய் நான் அவருடைய தலைய சீவிட்டு வர்றேன்னு சொல்லி சில வீரர்களை கூட்டிட்டு போனாரு. அங்க போய் திருமாளிகை தேவரை பார்த்த உடனே திருமாளிகை தேவர் சொன்னாரு, தலைய சீவிட்டு போறக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வந்து சீவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே அந்த சேனாதிபதியும் வீரர்களும் ஒருத்தர் தலைய ஒருத்தர் மாத்தி மாத்தி வெட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்த சில வீரர்கள் மன்னர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாங்க. இத கேட்ட மன்னருக்கு பயங்கரமா கோபம் வந்தது. அவனை நானே ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய படைய கூட்டிட்டு போனாரு. அந்த நேரத்துல நம்ம திருமாளிகை தேவர் திருவாடுதுறை மாசிலாமணி ஈசன் கோவிலுக்குள்ள உட்கார்ந்திருந்தாரு. மன்னருடைய படை கோவில நெருங்கின உடனே கோவில்ல நாலா பக்கமும் இருந்த நந்தி சிலைகளுக்கு உயிர் வந்து எந்திரிச்சுது. அது எல்லாமே கோவிலுக்குள்ள இருக்கிற நந்தி சிலைக்குள்ள புகுந்தது. திரும்பி பூதகணங்களா வெளியே வந்தது. அந்த பூதகணங்கள் மன்னருடைய படைய அடிச்சு அவங்கள கட்டி போட்டு கைது செஞ்சு நம்ம திருமாளிகை தேவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. திருமாளிகை தேவரோ எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. உடனே மன்னர் ஓடி போய் அவரு கால விழுந்தாரு. சுவாமி என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க ஒரு சித்த புருஷர் அப்படின்னு தெரியாம உங்ககிட்டயே விளையாண்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே அங்க இருந்த பூதகணங்கள் எல்லாமே நந்தீஸ்வரருடைய உடம்புக்குள்ள மறுபடியும் பூந்து மறைஞ்சு போயிட்டாங்க. திருமாளிகை தேவர் மன்னரை பார்த்து சொன்னாரு, மன்னா ஒரு குழந்தை கருவுல இருக்கும்போது அதோடைய தாய் என்ன நினைக்கிறாளோ அதே மாதிரிதான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த தாய்மார்கள் எல்லாருமே என்ன மனசுல நினைச்சு பூஜை செஞ்சாங்க, அதனாலதான் அந்த குழந்தைகள் எல்லாமே என்னுடைய ஜாடையில பிறந்தது.
நீங்க ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சுட்டு எங்கிட்ட விசாரிக்காம இருந்ததுதான் நீங்க செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே மன்னர் தன்னுடைய தப்ப உணர்ந்து நம்ம சுவாமி கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. இப்பவும் திருவாடுதுறை மாசிலாமணி கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த செவுத்துல நந்தி தேவரோ இல்லனா பூதகணங்களோ இல்லாம இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஒரு நாள் இரவு வேளையில போகரும் நம்ம திருமாளிகை தேவரும் சிவ தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அந்த கோவில்ல பயிற்று சுண்டல பிரசாதமா கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ரெண்டு பேருமே வெளியே வந்தாங்க. போகர் திருமாளிகை தேவர்கிட்ட நமக்காக தீவெட்டி புடிச்சிட்டு வர வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சாரு. திருமாளிகை தேவர் போய் பார்க்கும்போது தீவெட்டி புடிச்சிட்டு வந்தவரு நல்லா தூக்கத்துல இருந்தாரு. சரி, நல்லா தூங்குறவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு நம்ம திருமாளிகை தேவர். அதனால தீவட்டிய அவரே கொளுத்திட்டு போகர் பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் போகருக்கு தெரியாது. அவருடைய மடம் வந்த உடனே போகர் தீவட்டி இங்கேயே நிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள போயிட்டாரு. குரு ஒரு வார்த்தை சொன்னா அது கடவுள் சொன்ன வார்த்தை அப்படின்னு நினைச்சாரு நம்ம திருமாளிகை தேவர். அதனால ஒரு கையில தீவட்டியோடையும் இன்னொரு கையில பயிற்றுச்சுண்டலோடையும் அப்படியே நின்னாரு நம்ம திருமாளிகை தேவர். பொழுது விடிஞ்சது. காலையில அனுஷ்டானங்கள் பண்ண வேண்டிய நேரமும் வந்தது. ஒரு கையில தீவட்டியும் இன்னொரு கையில பயிற்றுச்சுண்டலும் இருக்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாரு நம்ம திருமாளிகை தேவர். இதனால ரெண்டு புது கைகளை உருவாக்குனாரு நம்ம திருமாளிகை தேவர். அவரு அனுஷ்டானங்களை செஞ்சு முடிச்ச உடனே மடத்துக்குள்ள இருந்து போகருடைய குரல் கேட்டுச்சு, எங்க திருமாளிகை அப்படின்னு. திருமாளிகை தேவர் தெருவில் நின்றுட்டே கத்துனாரு, குருவே நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு. நடந்த விஷயம் அப்பதான் போகருக்கு தெரிஞ்சது. திருமாளிகை உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தன்னுடைய சிஷியனுடைய பக்தியை நினைச்சு பூரிச்சு போன போகர் அப்படியே அவரை கட்டி பிடிச்சாரு. திருமாளிகை தேவர் கையில இருந்த அந்த வேக வச்ச பயிற்றுச்சுண்டல் எல்லாமே துளிர் விட்டுருச்சு. அதை விவசாயிகள்ட்ட கொடுத்து பயிரிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த பயிர்கள் எல்லாமே நல்லா செழிப்பா வளர்ந்தது. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இப்படிப்பட்ட உத்தமரையா நம்ம தப்பா நினைச்சோம் அப்படின்னு. ஒரு நாள் போகர் திருமாளிகை தேவரை கூப்பிட்டாரு, நான் புகழூருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால நான் உன்னை விட்டு கிளம்புறேன். இங்க இருக்கிற மக்களுக்கு நல்லது செய். என்னதான் நல்லது செஞ்சாலும் இந்த உலகத்துக்கு அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் கிடையாது. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம இங்க இருக்கிற மக்களுக்கு நீ நல்லது செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகர் அங்கிருந்து கிளம்புனாரு. அதுக்கப்புறம் திருமாளிகை தேவர் போகருடைய செருப்பை வச்சு தினமும் பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த ஊர் மக்களுக்கு உபதேசம் வழங்கியும் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சும் அங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில அந்த திருவாடு துறையிலேயே அவரு சமாதியும் ஆயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.